ஐ கெஸ் ஜியோ வந்து குவால்காமோட கலாப் பண்ண போறதா ஒரு குட்டி அப்டேட் ஒன்று வந்துருக்கு. அதை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ குவால்காம் பற்றி தெரியாதவங்களே சொல்லிக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், ஸோ ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் அப்படிங்கிற ப்ராசர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் அப்படிங்கிற ப்ராசர். ஓகேங்களா? ஸோ குவால்காம் அப்படிங்கிறது ஸ்னாப் ட்ராகன் அப்படிங்கிறது குவால்காமோட செட் ஆஃப் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜியோ இருந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட குவால்காம் அப்படிங்கிற கம்பெனியோட கலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நல்ல வகையான ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜியோ இருந்துக்கிட்டு சீப்பஸ்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சீப்பஸ்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் இந்தியாவில். பட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்பெக்ஸ், 1GB ரேம் கொடுத்துருந்தாங்க, 2600mAh பேட்டரி, சம்திங் 2800mAh நினைக்கிறேன் பேட்டரி கொடுத்தாங்க. ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸில் தான் ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஃப்ரீ ஃபயர் கூட லாடேலுமா அப்படின்னு தெரியல, ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸில் தான் ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ குவால்காமோட அவங்க இருந்துக்கிட்டு கொலாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவால்காம் இருந்துக்கிட்டு குவால்காம் எந்தெந்த கம்பெனிஸ் நிறுவனங்களோட குவால்காம் கலாப் பண்ணுறாங்களோ எல்லாமே நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குவால்காம் ஒரு தடவை இருந்துக்கிட்டு சாம்சங்கோட கலாப் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு எல்ஜியோட கலாப் பண்ணாங்க. கலாப் பண்ண எல்லா ஆப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஹை கேமிங்க்குன்னு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கிடையாது, பட் மினிமம் ஒரு குவாட் மொபைலாச்சும் விளையாட முடியும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு. 2GB ரேம் இருந்தாலும் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கூட விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் குறிப்பிட்ட வரைக்கும் இது வரைக்கும் குவால்காம் வந்துக்கிட்டு கலாப் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு பார்க்கலாம், இது ஒரு நல்ல ஸ்பெக்டில், பட் கம்மியான விலையில் வருமா அப்படிங்கிற டவுட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜியோ இருந்துக்கிட்டு கூகுளோட கலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கலாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்துட்டு ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கலாப் கிடையாது, அது ஜஸ்ட் லைசன்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கொலாப்ங்கிறது வேறு, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது வேறு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நிறுவனங்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கூகுளும் ஜியோவும் ஒன்று சேர்ந்து வர வைக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அது ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கலாம், லேப்டாப்பாகவும் இருக்கலாம், டேபாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மூணு எதிர்பார்ப்பு வந்துட்டு கூகுள் ஜியோ ரெண்டு நிறுவனங்கள் மூலியமாக லான்ச் ஆகலாம். ஸோ இப்போ குவால்காம் ஜியோ ஒரு பக்கம் இந்த பக்கம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது, பட் ஹை ஸ்பெக்கில் வரும், ஒரு லோ ஸ்பெக்டில் வராது, மிட்ரேஞ்சிலேருந்து ஹை எண்ட் வரையும் ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். பட் எந்த விலையில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மினிமம் அவங்க கொலாப் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் 2GB ரேம் இருக்கும். ஏன்னா இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஜியோ ஆல்ரெடி அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் மூலியமாக சொல்லியிருந்தேன். இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு கூகுளோட கலாப் பண்ணியிருக்காங்க, சம்திங் பெருசாக செய்ய போகிறேன். இல்லாட்டி இவங்க இப்படி ஒரு பிளானும் வச்சுருக்கலாம், ஜியோ இருந்துக்கிட்டு கூகுளோட கலாப் பண்ணி, அதாவது ஜியோ இருந்துக்கிட்டு கூகுளோட கலாப் பண்ணி குவால்காமோட ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். புரியுதா? ஒரு பக்கம் இங்கே ஜியோ இருப்போம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குவால்காம் இந்த பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கூகுள் இருக்காங்க. ஸோ கூகுளோட ஸ்மார்ட் ஃபோன் மேட் பை கூகுள் அண்ட் ஜியோவோட பிராண்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கூகுள் தரப்புலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், குவால்காமோட ப்ராசஸர், இந்த மாதிரி மூணு நிறுவனங்களும் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி மூணு நிறுவனங்கள் இருந்துக்கிட்டு ஒன்று சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இது வரலாம். இது பொறுத்து வந்து பார்க்கலாம், நான் சொன்னதுக்கானும் நடக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு ஜியோ கூகுள் ஒன்று அது வேறு ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் குவால்காம் இருந்துக்கிட்டு ஒரு சம்திங் லான்ச் பண்ணலாம். பட் ஜியோவும் கூகுளும் கொலாப் பண்ணியில் ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா இல்லை நிறைய கெஸ்ஸிங்கெல்லாம் இருக்குது, லேப்டாப் வரலாம் கம்மியான விலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஜியோ பார்த்தீங்கன்னா 5G இல்லை, சீப்பஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் லான்ச் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் $50 கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி ரியல்மி வந்துட்டு சீப்பஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் $100 அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தா, இன்னும் எனக்கு ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் பை ஜியோ $50, ரொம்ப கம்மியான விலையில் 5G ஸ்மார்ட் ஃபோன் $50 அப்படிங்கிறது சீப்பு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியா மட்டும் இல்லை அதே ஸ்மார்ட் ஃபோன் மற்ற நாடுகளுக்கு வந்தாலும் $50 அப்படிங்கிறது சீப்பான அமௌண்ட் தான். இந்த குறிப்பிட்ட அப்டேட் பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குவால்காம் அண்ட் ஜியோ கலர் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னமோ பெருசாக செய்ய போகிறான்னு மட்டும் விலகுது, செஞ்சால் பரவாயில்ல, நம்மளுக்கு வாங்கக்கூடிய மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட்டில் செஞ்சால் நல்லா, நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் சரி லேப்டாப் வந்தாலும் சரி பட்ஜெட்டில் வாங்கினா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். உங்களோட கமெண்ட் ஓகே, இதுக்கு மாதிரி இந்த மாதிரி 4G ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் சீப்பாக வாங்க யோசிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம். சீப்பஸ்ட் 4G நிறைய 4G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10 4G ஸ்மார்ட் ஃபோனும் 10 5G ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். Top 10 சீப்பஸ்ட் 4G ஸ்மார்ட் ஃபோனும் Top 10 சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றின வீடியோ சீக்கிரமாக கொண்டு வரேன்.
ஸோ இந்த வீடியோட கண்டனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மைடெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆறு பெல் ஐக்கனி அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.